நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து வடி வாய்க்கால்களையும் தூர்வாரல் செய்தால் இவ்வாண்டு சம்பா சாகுபடி நன்றாக இருக்கும். விவசாயம் என்டிஆர் பேரவை நிறுவன தலைவருமான நாகத்யாகராஜன் புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை போல இல்லாமல் இவ்வாண்டு சரியான நேரத்தில் காவிரி நீர் வந்துள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் விவசாயிகளில் ஒருவரும் திருப்பட்டினம் என்டிஆர் பேரவையின் நிறுவன தலைவருமான நாகத்யாகராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் காவிரி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நிரவி திருப்பட்டினம் பகுதியில் உள்ள முக்கிய வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் வாய்க்கால்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள் சரிவர பராமரிக்கப்படாமலும் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் தற்போதுள்ள காவிரி நீரால் குறுவை சாகுபடி இந்த ஆண்டு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட சுமார் 200 ஏக்கர் வெளிநிலங்கள் பயன்படக்கூடிய வகையில் வாய்க்கால்களை சுத்தம் செய்து காவிரி தண்ணீரை சேமித்துக் கொடுத்தால் சம்பா பகுதி நன்றாக இருக்கும். எனவே புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு துரிதமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து அவர்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தற்பொழுது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு காவிரி டெல்டா பகுதிகளுக்கு சரியான நேரத்தில் காவிரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் உள்ள நிறைய வாய்க்கால்கள் இன்னும் தூர் வரப்படாமல் இருக்கின்றன. இதனால் நேரடியாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். குறுவை சாகுபடி செய்யலாம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணியிருந்தோம். ஆனால் இப்பொழுது தண்ணீர் இன்னும் நம்ம பகுதிக்கு சரியான முறையில் வந்து சேரவில்லை. அப்படியே வந்தாலும் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் இன்னும் சரியான முறையில் தூர்வாரப்படவில்லை, பராமரிக்கப்படுவதில்லை. குறுவை சாகுபடி இந்த ஆண்டு நிச்சயமாக செய்ய முடியாது. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த குறுவை சாகுபடி இதுவரை நடைபெறாமல் இருந்தது. இந்த ஆண்டும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அரசு தற்பொழுதாவது முனைப்பாக செயல்பட்டு அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரினால் நிச்சயமாக சம்பா சாகுபடிக்கு இது ஒரு பயனுள்ளதாக அமையும். அரசு சரியான முறையில் திட்டமிட்டு தண்ணீரை சேமித்தால் கடலில் கலப்பது நிச்சயமாக தடுக்கப்படும். அதனால் நிலத்தடி நீர் அதிகமாக இங்கு இருக்கும்.